காணொளியில் மகா சிவராத்திரி உற்சவத்தை பற்றி காணப்போகிறோம். முழுவதும் ருத்ராட்சத்தால் அமைக்கப்பட்ட சிவபெருமான் சிலையை சுந்தரம் சாய்பாபா திருக்கோயில் ஆரியபுரம் எதில் அமைந்துள்ள கபாலீஸ்வரர் திருக்கோயில் மைதானத்தில் அமைக்கப்பட்டது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு இக்கண்காட்சி 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டது. பிறகு இக்கண்காட்சி 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. வாருங்கள், மகா சிவராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு அமைக்கப்பட்ட அந்த சிவலிங்கத்தை கண்குளிர தரிசிப்போம். சுமார் 500,000 மேற்பட்ட ருத்ராட்சம் பொருத்திய மாலைகளால் அமைக்கப்பெற்ற சிவபெருமானை இங்கு தரிசிக்க உள்ளோம். இந்த சிவலிங்கத்தின் உயரம் 11 அடி. சிவலிங்கத்தின் இரு பக்கங்களிலும் மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு மேடையில் நர்மதை ஆற்றங்கரையிலிருந்து பெறப்பட்ட 1008 நர்மதா லிங்கங்களையும் மற்றொரு மேடையில் 5001 எண்ணிக்கையில் மரகத பச்சை லிங்கங்களையும் காணலாம். மேலும் 108 எமரால்ட் லிங்கங்களும் இங்கு உள்ளன. வாருங்கள், அனைத்து சிவலிங்கங்களையும் தரிசிப்போம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஏனெனில் மேற்படி லிங்கங்களின் காட்சிகளை தொடர்ந்து ருத்ராட்ச மகிமைகளை பற்றியும் ருத்ராட்சங்களில் பல வகைகள் உள்ளது என்பதை பற்றியும் ருத்ராட்சங்களில் பல முகங்கள் உள்ளது என்றும் ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உள்ளது என்பதை பற்றியும் காணலாம். அது மட்டுமல்லாமல் இங்கு அமைக்கப்பட்டுள்ள ஸ்டால்களில் பல்வேறு வகையான கைவினைப் பொருட்களும் கடவுளின் சிற்பங்களும் சித்திரங்களும் மாவுக்கல் சிலைகளும் தஞ்சாவூர் சிற்பங்கள் போன்ற பல்வேறு அளவிலான சிலைகள் மற்றும் படங்கள் அனைத்தும் பார்வைக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளது. இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது.
வீடியோவில் இந்த மகா சிவலிங்கத்தை தொடர்ந்து அடுத்து வரும் இடங்களில் உபரத்தினக்கல் விக்கிரகங்களை காண்போம். வீடியோவில் தொடர்ந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் மற்றும் பல்வேறு அளவிலான குத்து விளக்குகளையும் அவை பல வடிவங்களில் அமைக்கப்பட்டுள்ளது என்பதையும் காண்போம். அதைத் தொடர்ந்து முன்பே கூறியது போல ருத்ராட்ச மகிமைகளை பற்றி காண்போம். ருத்ராட்சங்களில் 1 முதல் 21 எண்ணிக்கையிலான முகங்கள் உள்ளதாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு உள்ளது என்பதையும் தெளிவாக விளக்கியுள்ளார்கள்.
இக்காணொளியில் நாம் கண்டு மகிழ்ந்த அனைத்து சிவலிங்கங்களையும் கலைநயமிக்க தெய்வீக சிலைகளின் படங்களையும் தரிசித்து அவனருள் பெறுவோமாக.